கொரோனா வைரஸ் தடுப்பு மருந்து ஆய்வுக்கான ஐரோப்பிய குழுவில் கர்நாடக விஞ்ஞானி இடம்பெற்றிருப்பது இந்தியாவை பெருமையடைய செய்துள்ளது. சீனாவின் வூஹான் மாகாணத்தில் பரவிய கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் பரவியுள்ளது. கொரோனாவால் இதுவரை 8000 மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். 100,000 மேற்பட்டோருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கொரோனா வைரசுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் ஐரோப்பிய குழுவில் கர்நாடக விஞ்ஞானி இடம் பிடித்துள்ளார். கர்நாடக மாநிலம் ஹாசன் மாவட்டம் அரக்கல் கோடுவை சேர்ந்தவர் மகாதேஷ் பிரசாத் ஜெர்மனியில் விஞ்ஞானியாக பணிபுரிந்து வருகிறார். இவர் கொரோனா வைரஸ் தடுப்பு மருந்து கண்டறியும் ஐரோப்பிய பணிக்குழுவில் உறுப்பினராக இடம்பெற்றுள்ளார். இவரது குடும்பத்தினர் மைசூரில் வசித்து வருகின்றனர். விஞ்ஞானி மகாதேஷ் பிரசாத் மைசூர் பல்கலைக்கழகத்தில் உயிர் வேதியியல் PhD பெற்றவர். இளம் வயதிலேயே தொடர்ச்சியாக 5 தேசிய மற்றும் சர்வதேச விருதுகளை வென்று சாதனை படைத்தவர் மகாதேஷ் பிரசாத். மேலும் உயிர் வேதியியல், வைரலஜி, ஸ்டெம் செல் உயிரியல், கட்டி வைரலஜி, புற்றுநோய் மரபியல், சிஸ்டம் தடுப்பூசி மற்றும் பலவற்றில் சர்வதேச அளவில் 16 கட்டுரைகளை சமர்ப்பித்துள்ளார். கொரோனா வைரஸ் தடுப்பு மருந்து கண்டறிதல் குழுவில் தனது மகன் இடம்பெற்றுள்ளது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளதாக மகாதேஷ் பிரசாத்தின் தாய் ரத்னம்மா தெரிவித்துள்ளார். தனது மகன் நாட்டிற்கு அல்ல உலகத்துக்கே சேவை செய்து வருவதாக அவர் பெருமையுடன் தெரிவித்தார்.